ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசியூஸ் டஃப் கேமிங் F15 மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஆசியூஸ் டஃப் கேமிங்கில் ரெண்டு வேரியன்ட் இருக்கு, அதாவது ரெண்டு கிராஃபிக்ஸ் கார்டு வச்சு வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா GTX 1650 அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா GTX 1650 Ti. இந்த கேமிங் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. சரி, நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிகாஸ் இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன், ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபரில் இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விளையாட மாட்டாரு, பட் கேம்ஸ் வந்து தேவைப்படுற நேரத்தில் விளையாடுவாரு. ஸோ பேசிக்கான மாடல் வேணும், அண்டு மற்ற ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், கொஞ்சம் எடிட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக பண்ணணும் அப்படின்னாரு. அமேசானில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீல்ஸ் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ணேன், இன்னைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அது 64 இருக்கு. பட் நான் வந்து இந்த HDFC கிரெடிட் கார்டு, ICICI கிரெடிட் கார்டு இந்த மூலமா ஆஃபர்ஸ்லாம் மூலமா அப்ளை பண்ணதுனால 50,000 வந்துச்சு. ஆக்சுவலாக GTX 1650 Ti ஓட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அதாவது இந்த லேப்டாப்போட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, டஃப் கேமிங் அலையன்ஸ் கேமிங் சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, கவரில் இருந்துச்சு. லேப்டாப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நானே பார்க்குறேன். 50K ரியலி ஒர்த் இது, சரியான கிரே, ரொம்ப வெயிட் கிடையாது. ஐ திங்க் ஒரு 2 kg இருக்கும்னு நினைக்கிறேன், பட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். பிகாஸ் என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ்க்கும் தேவை, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் இது எல்லாருக்குமே தேவை. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு லேப்டாப் கம்மி பட்ஜெட்டில் கேட்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா 50,000 சீரீஸாகவே. நான் இந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சு ஆஃபர் அப்ளை பண்ண சொன்னேன் அந்த டீலில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கூட மேக்ஸிமம் 4,000 தான், அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 54 தான் இருந்திருக்கு, பட் இன்னைக்கு 64 10K ஏறி இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் செல்லரும் கூட. ஸோ பேக் சைடு வென்டிலேஷன் செக்ஷன்ஸ் நல்லா இருக்கு, ரொம்ப வந்து வெயிட் கிடையாதுங்க, சீரியஸ் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம ஆன் பண்ணோம், லேப்டாப் இருக்கு, பட் இதோட சார்ஜர் பார்த்தோம்னா மேனுவல் இருக்கு, மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, சார்ஜர் இருக்கு, சார்ஜர் சார்ஜர் க்யூட்டாக இருக்கு. ஸோ 100 வந்து 240 வாட். ஓகே, அண்ட் இந்த டஃப் கேமிங் ஒரு லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா FPS வந்து பார்த்தீங்கன்னா 144 வரைக்கும் இருக்கும். ஸோ பட் ஃபுல் HD அது, ஆக்சுவலி 50 வாட்னு போட்டிருக்கு. ஸோ பவர் கேபிள், இதை தவிர்த்து வேற எதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை. ஒரு என்னதுன்னு தெரியல, பார்ப்போம். அடிஷனலாக ஒன்று கொடுத்துருக்காங்க, க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணுவோமா? பார்க்க நைஸாக இருக்கு. பட்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு வந்து நம்ம ப்ரெஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா, ஒரு ப்ரெஷர் கீபோர்டில். ஸோ பட்டன்ஸ்லாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்காங்க, ஹனி கோம் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் யூ ஸ்டப் கேமிங் F15 ஹனி கோம் டிசைன், செல்ஃப் கிளீனிங்னு இருக்குது, அண்ட் வைஃபை 6 சப்போர்ட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து விண்டோஸ் 10 இருக்கும், பட் விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ அப்கிரேட் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா i5. ஸோ கோர் வந்து பார்த்தீங்கன்னா i5 GeForce GTX கிராஃபிக்ஸ் இருக்கு, GTX 1650 Ti. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு பாருங்க, 144 Hz போட்டிருக்கு, 144 FPS வரைக்கும் கேம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஃபுல் HD தான், கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 720 pixel. ஸோ 1080 pixel இருந்து தான் நல்லா இருந்திருக்கும், பட் 720 pixel கேமரா தான் இருக்கு. ஒன்ஸ் சார்ஜர் பிளக் பண்ண பிறகு லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேபிளாக எரியுது. ஸோ சார்ஜ் ஒழுங்காக ஆகுதா இல்லையான்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேன் போர்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட், ஒரு லேன் போர்ட், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HDMI போர்ட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டு யூஎஸ்பி டைப் இருக்கு, யூஎஸ்பி டைப் 2 இருக்கு, ஆக்சுவலாக வேர்ஷன் 2 இருக்கு, யூஎஸ்பி டைப் ஏ வேர்ஷன் 2. ஸோ ரெண்டு இருக்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி டைப் சி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி டைப் சி தெரியும், ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சைஸு.
சரி, ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ரைட் சைடில் ஒரு யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் ஒன்று இருக்குது, ஸோ வெர்ஷன் 2. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி பார்த்துடலாம். இதோட ஸ்பெக்கும் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, ஆன் பண்ண போகிறேன். சார்ஜிங் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஆன் பண்ணலாம். ஸோ ப்ரெஸ் பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டனில் ரெட் கலர் லைட். சூப்பர், ஆர்ஜிபி கலர் கீபோர்டில் நல்லாயிருக்கு. ப்ளூ, பர்பிள், க்ரீன் நல்லாயிருக்கு. பட் இன்னும் ஸ்க்ரீனில் எதுவும் வரல. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ஆயிடுச்சு. டச் பேட் தான் யூஸ் பண்ணுறேன். டச் பேட் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. அது மாதிரி ரப்பர் மாதிரி பார்த்தீங்கன்னா வழுக்குது. யூஸ் பண்ண சரியாகுமான்னு தெரியல. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரிவ்யூ ஒன்று போடுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிட்டு, பிகாஸ் நம்ம ஃபோட்டோஷாப் அப்புறம் அடோ ப்ரீமியர் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாங்குதான்னு பார்ப்போம். If you need an assistive screen reader, press the Windows, Control, and Enter keys at the same time to turn on Narrator. Sound parangla, sound nalla irukla. Okay, enough intro. Let's dig in. So volume undu pathina sound nalla irukku, main matter edha. 67% la inda sound irukku. Is that right? Ipo 100% vechiruken. Edha fault irundha namm undu pathina return pandra maari irukum. So adukku dhaan undu pathina fulla check pannikiren. Check pannittu dhaan na tharuvenu sonna friend kitta. ஸோ கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நானே பண்ணி கொடுத்துருவேன். இன்கேஸ் ரிட்டர்ன்னாலும் உங்ககிட்ட கொடுத்து ரிட்டர்ன் பண்ண சொல்லலாம். ஓகே ஓகே, டோன்ட் லெட் மீ ஹோல்ட் யூ அப், ஜஸ்ட் பிக் தி ஒன் யூ வாண்ட் ஃப்ரம் தி லிஸ்ட். சீரிஸ் அண்ட் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு. பிகாஸ் லேப்டாப்ஸ்ல எம்ஐ லேப்டாப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் அவ்வளோ நல்லா வராது. யுவர் கீபோர்ட் இஸ் செட் டு யுஎஸ், வாண்ட் டு ஸ்டிக் வித் தட். சூப்பர், ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் ஆயிருக்கு. ஸோ கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆர்ஜிபி கலரை வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ப்ரெஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஆர்ஜிபியோட கலரு பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இதில் எவ்வளோ ஜிபி ரேம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இது. சிஸ்டம் இன்ஃபோவில் போய் பார்த்தோம்னா இந்த லேப்டாப்போட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ 10th ஜென்ரேஷன் i5 கோர் வந்து பார்த்தீங்கன்னா i5 கோர் அண்ட் 10th ஜென்ரேஷன் சிபியூ 2.50 GHz. அண்ட் பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இல்லை இன்ஸ்டால் ஆயிருக்கு. பட் இந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 எலிஜிபிள் தான். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB. ஸோ இங்கே உங்களுக்கு க்ளீனாக தெரியும், இன்ஸ்டால் பிசிக்கல் மெமரின்னு இருக்குது, 8 GB இருக்குது. அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா GTX 1650 Ti 4 GB. அப்புறம் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 720 pixel கேமரா. ஸோ அதுவும் ஆன் பண்ணி பார்த்துருவோம். நான் கொஞ்சம் முக்கியம் இருப்பேன். ஓகே, கேமரா ஆன் பண்ணிடுவோம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிளாரிட்டி கிடையாது எனக்கு தெரிஞ்சு. 1080 pixel தான் பக்காவாக இருக்கும். அப்போனா நம்மளுக்கு வந்து தேவைன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா கேமரா செட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த கிளாரிட்டி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்கல. ஐ மீன் 720 pixel என்ன வருமோ அது வந்துருக்கு. பட் 1080 pixel தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஐ திங்க் மேபி வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல கொஞ்சம் ஏதாவது கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணால் ஓரளவுக்கு கிளாரிட்டி நல்லாயிருக்கும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமரால எனக்கு கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் இல்லை. ஸோ இது ஒரு டிராபேக் இருக்கு. அண்ட் ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15.6 inches. ஸோ டயகனலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ 15.6 inches. ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் பேக்ரவுண்டாக செட் பண்ணியிருக்கு. இது நல்லா இல்லை, வேணும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீபோர்டு அண்ட் அந்த மவுஸை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்க போகிறேன். பட் கேமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ஒரு மவுஸ் அட்டாச் பண்ணி தான் ஈஸியாக இருக்கும். பட் கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேம்ஸ்க்கு, பிசி கேம்ஸ்க்கு. அண்ட் எக்ஸ்பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 month கேம் பாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. லாகின் பண்ணி பார்த்தா தெரியும், சைன்இன் பண்ணணும் பார்த்தீங்களா. கிளைம் யுவர் கேம் பாஸ்ன்னு இருக்குது. யுவர் நியூ பிசி கம்ஸ் வித் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் which gives you access to more than 100 high quality PC games. So நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன் பண்ணால் இந்த 1 month நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 512 GB SSD தான். ஸ்டோரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா 10 கண்டிப்பாக. 512 GB வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்ஸ் எல்லாம் வந்து நிறைய கேம்ஸ் போட்டால் பத்துமான்னு தெரியல. பட் அது ஒரு ட்ராபேக் இருக்குது. அண்ட் ஃபேன் சவுண்ட் நல்லா கேட்குது. ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எதாவது ஸ்டார்ட் பண்ணோன்னா பயங்கரமான ஃபேன் சவுண்ட் வருது. ஸோ நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது அந்த ஃபேன் சவுண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது பர்ஃபார்மன்ஸ் போர்டு இல்லாட்டி அந்த மாதிரி, பிகாஸ் இது வந்து டர்போ மோடில் இருந்துச்சுன்னா ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரன் ஆகும். ஃபங்க்ஷன் F5 ப்ரெஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன்,
ஸோ இதில் பர்ஃபார்மன்ஸ் மோட் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபேன் சவுண்ட் கம்மியாகும். சைலண்ட்டில் போட்டிங்கன்னா சுத்தமாக ஃபேன் சவுண்ட் இருக்காது. ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 512 GB இருக்கிறதுனால ஐ மீன் SSD தான், பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம், லைக் வந்து பார்த்தீங்கன்னா HDD ஆர் SSD இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றே ஒன்று தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, பேட்டரி நல்ல ஹீட் ஆகிற மாதிரி இருக்கு. 125 FPS ஓகே, ப்ளே பண்ணி பார்ப்போம். டர்போ மோடில் வச்சுருக்கேன், ஃபேன் சும்மா செம்மையாக ஸ்பீடாக உள்ளே சுற்றுது. ஸோ ஃப்ரேம் ரேட்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். சவுண்டு நல்லா இருக்கு. ஒருத்தருக்கம்பா ஓகே, எனக்கு அவ்வளோ விளையாட தெரியாது. சரி ஓகே, இதோட ஃப்ரேம் ரேட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்து ராக்கெட் லீக், நம்ம ஃபேவரட் கேம், அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். மெயினாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி எப்படி இருக்குது, ஃபுல் HD எப்படி இருக்குது அப்படின்றக்காக தான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கினா என்னென்னலாம் பண்ணுவான், என்ன இன்ஸ்டால் பண்ணுவான், என்னென்னலாம் செக் பண்ணுவான், அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோவில். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம தாராளமாக 50K வாங்கலாம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சேஞ்ச் ஆயிருந்துச்சு, 63-54 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. பட் எதாவது நீங்கள் கார்ட்ஸ் எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதர்வைஸ் வந்து கேமரா பயங்கரமான டிராபேக்கு, 720 பிக்சல் தான். ஸோ பேசிக்காக ஒரு யூசர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்களோ அதை தான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதாவது கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசியில் செக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம செக் பண்ணிடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்லி திங் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டிராபேக் இருக்குது. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடனே ஹீட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 720 பிக்சல் தான். அண்ட் ஸ்டோரேஜோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 512 SSD தான். ஸோ இதோட லாங் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக போடலாம். ஸோ நவ் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஆசியஸ் கேமிங் லேப்டாப் F15 லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் அதோட கான்ஃபிகரேஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி பற்றிலாம் செக் பண்ணுங்கள், எவ்வளோ நாள் ரீப்ளேஸ்மெண்ட் இதெல்லாம் செக் பண்ணிட்டு வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.